நேயர்களே, இன்னைக்கு மியூசிக் வித் குரு ஸ்ட்ரைட்டா குருவை பார்க்கலாம். வணக்கம் குருவே. எல்லோருக்கும் வணக்கம். பாடம் எப்படின்னா எல்லாத்தையுமே கொஞ்சம் பெருசு பெருசா சொன்னோம்னா நம்மளுக்கு அவ்வளவு அளவு இப்பெல்லாம் லெசன்ஸ் எல்லாம் பார்த்து பண்ற அளவுக்கு எல்லாம் நேரம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல எல்லாருக்குமே வந்து எளிமைப்படுத்தி கொடுத்தாதான் அது அழகா இருக்கும். அதனாலதான் நான் எப்படி பிளான் பண்ணிருக்கேன்னா, இப்ப கீபோர்டு ஆகட்டும், இல்ல ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகட்டும், இல்ல உட்வின், தட் மீன்ஸ் வாசிக்கிறது, ப்ளோ மாதிரி வாசிக்கிறது, எதே இருந்தாலும் ஒரு ஷெட்யூல் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு புரிய வச்சிட்டோம்னு வச்சிங்களா. இப்போ மொத்த 12 ஸ்கேல் இருக்கு. சி, சி ஷார்ப், டி, டி ஷார்ப், இ, எஃப், எஃப் ஷார்ப், டி, டி ஷார்ப், ஏ, அப்புறம் பி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல வந்து. ஒரு கட்டம், ஒன்றரை கட்டம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஒரு ஸ்கேல் எப்படி உருவாச்சு, அதுக்கு என்ன ஆதாரம்? ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், இந்த கீபோர்டில் வந்து கருப்பு கட்டை ரெண்டு இருக்கு, நடுவில் ஒன்று, மூணு கட்டை மூணு கருப்பு இருக்கு, ஒன்றுன்னா அது ஏன் அப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, எல்லாமே பக்கத்து பக்கத்து நோட்டை, பக்கத்து நோட்டை நம்ம இங்கிலீஷில் வந்து செமி டோன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு கட்டை பிடிக்கிறீங்க, அது பக்கத்துலேயே ஒரு கட்டை இருக்குன்னா செமி டோன். ஒரு செமினா தமிழில் சொன்னால் அரை, அரை நோட்டு, அரை அரையும் சேர்ந்தா ஒண்ணு. இப்போ சி இருக்கு, சிக்கு பக்கத்து நோட்டு சி ஷார்ப்பு, அது அரைக்கட்டை. சில இருந்து நேரா டிஏ தொட்டோம்னா முழுசாயிருது, அவ்வளவுதான். இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு ஸ்கேல் பத்தி நம்ம சொல்றோம்னா, லாஸ்ட் டைம் ரெண்டரை மூன்றரை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இதுக்கு காரணமே தான். நான் ஒரு சி மேஜர் எழுதி போட்டு அதை வாசிக்கிறத விட நான் அந்த மேஜர் எப்படி வந்ததுன்னு நான் சொல்லி கொடுத்தேன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப ஈஸி. இப்ப எப்படின்னா, சி இருக்கு, சிக்கு பக்கத்துல சி ஷார்ப் இருக்கு, டி இருக்கு, டி ஷார்ப்புக்கு இஎஃப். இப்பனா இந்த மாதிரி அரைக்கட்டை செமிடோனா நம்ம எந்த மாதிரி வந்ததுன்னா, ரெண்டு ஃபுல் டோனு ஒரு செமிடோனு, மூணு ஃபுல் டோனு ஒரு செமிடோன் போட்டா மேஜர் ஸ்கேல் ஓவர். அது எந்த மேஜரா இருந்தாலும் அவ்வளவுதான். இஃப் யூ வாண்ட் டு ஜஸ்ட் டேக் தி சி மேஜர், அப்ளை திஸ் ஃபார்முலா. இஃப் யூ டு வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் சம் அதர் டிஆர்எஃப் பிளா பிளா பிளா, சேம் மைனருக்கும் அது மாதிரி ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். இது வரல மைனர் புக்கில் கிடையாது, பட் நான் எப்படி இருக்கு அப்படின்னு பண்ணேன். இப்போ எப்படின்னா, ஒரு மெராக்கல் எப்படின்னா, சி மேஜர் மட்டும் வாசிக்கிறாங்கன்னா இன்னைக்கு காலத்தில் அது வந்து ரொம்ப பெனிஃபிட். அதை பர்ஃபெக்டாக வாசிக்கணும். எந்த ஒரு ஸ்கேல் வாசித்தாலும் டிரான்ஸ்போஸ் பண்ணலான்றது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இன்கேஸ் டிரான்ஸ்போஸ் பண்ணி கூட வாசிக்கலாம், இனிமேல் பெரும்பாலும் அப்படி நடக்குது. நான் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் எல்லா ஸ்கேலும் வாசிக்கணும். இப்போ எப்படின்னா, நாம் வந்து எல்லா கீபோர்டும் பார்த்துருப்பீங்க, அதுக்கு டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. அந்த டிஸ்பிளே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஓரமாக வைக்கலாமே அழகா, இல்லைன்னா இந்த ஓரமாக வைக்கலாமே, இல்லைன்னா நம்ம கீபோர்டு வாசிக்கிறோமா அது பக்கத்தில் இப்படி ஒரு வளைவு வச்சு அந்த இடத்துல ஒரு அழகாக கலர் கலராக டச் போட்டால் அழகாக இருக்கும். ஆனால் இன்னைய வரலும் பார்த்தீங்கன்னா கீபோர்டில் டிஸ்பிளே சென்டராக இருக்கு. உலக லெவலில் அப்படி தான், இட்ஸ் அ குளோபல்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த கட்ட வரல், பியானோனுடைய பேசிக் உங்களுடைய இந்த தம் மிடில் சி அப்படிங்கிறதுல பிளேஸ்மெண்ட் ஆகணும். இந்த பக்கத்துலேருந்து ரைட் போகும், இந்த பக்கத்துலேருந்து லெஃப்ட் போகும். ஒரு ஆக்டே கேப் ஆல்ரெடி இருக்கும் லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும், இது மாதிரி போகும். அப்போதான் ஒரே ஆள் கீபோர்டு வாசிக்கிறப்ப பார்ட்ஸும் வாசிக்கலாம், மெலடியும் வாசிக்கலாம். அதனால தான் இதை லேபிள் கீழே வச்சுருக்கேன். என்ன கீபோர்டு எடுத்தாலும் சரி, மிடில் சிக்கு நேராக தான் அந்த லேபிள் இருக்கும், ஆறு டிஸ்பிளே இருக்கும். இதுதான் ஃபண்டமெண்டல் பேசிக். இப்போ கீபோர்டில் எப்படின்னா, ஒரு தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த ரைட் ஹேண்ட் சைடு போகிறப்ப என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நான் ஆக்டிவேட் பண்ணிவிடுவேன். இப்போது பியானோன்னு எடுத்தீங்கன்னா, இப்போது 1 2 3 1 2 3 4 ஃபிங்கர் வைப்பாங்க. அப்புறம் அந்த அக்கார்டியன் ஸ்டைல்னா 1 2 3 4 1 2 3 4 வைப்பாங்க. இப்போ இப்படி பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகும், சரியாக போயிடும். ஆனால் இப்படி வந்து பாருங்க, ஹியூமன் பாடியினோட நேச்சரே அசெண்டிங் வில் பி வெரி ஃபாஸ்ட், பட் த டிசெண்டிங் இஸ் கண்டிப்பாக ஸ்லோ. ஆமாம், எப்படின்னா இப்படி இப்படி போகிறது ஃபாஸ்ட்டாக வரும், இப்படி போகிறது. அதே மாதிரி இந்த மாதிரி வாசிக்கிறப்ப நீங்கள் என்னன்னா, இப்படி வந்து ஃபாஸ்ட் ஆகும், ஆனால் இப்படி, ஐ எம் டாக்கிங் அபவுட் தி சித்தார் ஆர் தி கிட்டார் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இப்படி. ஸோ இந்த கை பார்த்தீங்கன்னா இது வந்து கிராவிடேஷனுக்கு போகும், ஒரு பிளக்ட்ரம் ஸ்ட்ராங்காக விழும். ஆனால் இப்படி போனீங்கன்னா எதிர்ப்பாக போகும். இதுக்கெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணிங்கிறது தான் நான் தியரியா எழுதி வச்சிருக்கேன். சார் வந்து ரொம்ப அழகா நமக்கு டெஃபினேஷனோட சொல்லியிருக்காரு. சார் என்ன விருப்பப்படுறாருன்னா, ரொம்ப பேசிக் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாக்கா
இந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஒரு ஒரு சர்டன் போர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்றதால தான் தேர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. ஸோ அதுவும் நல்ல விஷயந்தான். ஸோ அதுலேருந்து போவோம். எனி டவுட்ஸ் நீங்கள் வந்து அவருடைய நம்பர் இதில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுவோம், அதை பார்த்து நீங்கள் கால் பண்ணி அவர்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸ்லாம் எடுக்கிறாரு, அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த நிகழ்ச்சி பார்த்து இதனால் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.